அக்கா ஃபேமிலியோட எல்லாரும் வந்திருக்கோம். அதாவது நீங்க விழுந்தா நீங்க மட்டும் விழுங்க, சப்போர்ட் மாதிரி பிடிச்சிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்க் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு என் கூட ஃபுல்லா கூடயே வந்து இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹஸ்வந்த் தான். லஞ்ச் எல்லாமே வந்து வீட்டுல இருந்து அம்மா பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொடிவேரி போயிட்டு தண்ணியில குளிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு தென் ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். நாங்க போட்டிங் போயிட்டு இருக்கோம். பயங்கரமா போயிட்டு கலங்கி போய் நிக்கிறாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. Bye. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்கிற கொடிவேரிக்கு நாங்க வந்திருக்கோம். பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஆமா, கேர்ஃபுல்லா குடிக்கணும்டா. இதான் வந்து கொடிவேரி. தண்ணி வந்து கம்மியா தான் வரும்னு நினைச்சோம், பட் தண்ணி வந்து பயங்கரமா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக நவம்பர் இது. ஸோ நவம்பர் டிசம்பர் டைமில் வந்தீங்கன்னா தண்ணி வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஃபேமிலியோட அந்த எல்லாரும் வந்திருக்கோம். கால் பதிக்கிறேன். எத்தனை வருஷம் முன்னாடி வந்தீங்க? நம்ம முன்னாடி வந்தோம் வந்து கால் பொடியா அப்படியே அப்போ கூட வரமாட்டேன். இப்போ கேளுங்க, குளிச்சுட்டு வந்துட்டோம். அந்த குளிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. குளிச்சுட்டு கீழே விழுந்து ஒரே ஃபன் ஆகி போச்சு. பட் ஓகே ஃபைன், ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னா கொடிவேரி. நியர்பை ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓகேவான ஒரு பிளேஸாக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க. இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கம்மியில் சொல்லுவேன். அம்மா குளிச்சுட்டு வந்துட்டோம். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நான் வரைக்கும் கீழே விழுந்துட்டேன். ஆமா ஆமா, வலிக்கு தண்ணீர் வலுக்குதுன்னு தெரியுது, பாசம் இருக்குது. அதுல போய் அப்புறம் கீழே விழுகுறா, மேல விழுகுறா. ஸ்ரீதர் தான், அவன் தான் எடுத்துட்டு போனான். நான் சொன்ன அப்பயும் இல்ல, இவன் விழுகுறது இல்லாம சின்னவனையும் சேர்த்து இழுத்து தள்ளி விட்டு காயம் இந்த இடத்துல காயம் பண்ணி வச்சிருக்கான். ஆமா கண்டிப்பா, நான் விழும்போது அவனை வச்சு காப்பாத்திக்கலாம்னு நினைச்சேன், பட் அவனும் கீழே விழுந்துட்டான். சோ நல்லா இருந்துச்சு இல்லாமா? சூப்பரா இருந்துச்சு. அன்ஃபர்கெட்டபிளான ஒரு மொமெண்டா இருக்கு. அண்ட் ஃபேமிலியோட வந்திருக்கோம். அண்ட் அக்கா ஃபேமிலி சேனல் இருந்து வந்திருக்காங்க, அவங்களோடய வந்திருக்கோம். சீதர் எப்படி குளிச்சாச்சு? கீழே விழுந்து முடியும் தள்ளி விட்டாச்சு. அதாவது நீங்க விழுந்தா நீங்க மட்டும் விழுங்க, சப்போர்ட் மாதிரி பிடிச்சிட்டாங்க. எனக்கு கீழே தள்ளி விட்டாங்க. சரி, ஆக்சுவலா சொல்ல முடியாத இடத்துல அடி. நான் என்ன பண்றது? நான் கீழே விழுந்ததுக்கு மெயின் ரீசனே வந்தான். நான் சிவனேன்னு குளிச்சுட்டு நேரம் வந்திருப்பேன். வாடா அந்த சைடு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் கொண்டு போலான்ட்டு இழுத்துட்டு போனா கீழே விழுந்துட்டேன் நான். கார்த்தி வீடியோக்காக தான் எக்ஸ்ப்ளோர்லாம். வராது.
அண்ட் வந்து ஹஸ்வந்த் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆப்பா என்ஜாய் பண்ணீங்க? நல்லா ஃபீல் பண்ணேன். ஆ பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்களா? குளிச்சிங்களா? ஆ பயமா இருந்துச்சா? ஆமா. சரி ஓகே. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் பை சொல்லிடுங்க. பை. பை. பாத்துங்க. ஆ நான் தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே கிட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிவிட்டு அண்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என் கூட ஃபுல்லாக கூடயே வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹஸ்வந்த் தான். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. என்ன என்ன காரணம் சொல்லுங்கள். தெரியல. சரி என்ன உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? 500. 500ஆ? லஞ்ச் எல்லாமே வந்து வீட்டுல இருந்து அம்மா பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒயிட் ரைஸ், எக் கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் சிக்கன் ஃப்ரை. குளிச்சுட்டு வந்துட்டோம் எல்லாரும். குளிச்சுட்டு அண்ட் லஞ்ச் வந்து வீட்டுல இருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். நாட்டுக்கோழி குழம்பு பிளஸ் எக் அண்ட் சிக்கன் கிரேவி. அது வந்து பயங்கரமா ஃபேமிலியோட நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அண்டு ஃபீல் வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி குளிச்சுட்டு ஃபேமிலியோட வந்து குளிச்சுட்டு அங்கே வந்து மழை வேற குளிக்கும் போது ஸோ வந்து அதே வந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அங்கே குளிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து வெளியிலே போக முடியல. ஸோ அதனால் மழையிலேயே சேர்ந்து நாங்கள் குளிச்சுட்டு இதில் வந்து சாப்பிட்டுருக்கோம். அண்ட் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து இதே பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தான ஒரு பிளேஸ் கூடிய இருக்கும். இந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆ சீர் குழம்புல ஊற வச்சு சூப்பராக இதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் நாக் அவுட் பண்ணணும்னு வச்சா நாக் அவுட் பண்ணுவேன். இதை வந்து நான் போய் சாப்பிட்டுதான் இருப்பேன். அம்மாவுடைய சிரிப்பு தான் எனக்கு ஆதரவு. இந்தியாவா இருக்கு, என்ன பண்றது? பாய்டா பாய் வச்ச ஃபேமிலியோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரிப்பை. அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடிவேரி போயிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு தென் ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த பார்க்கு முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகிறது தான். அண்டு வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது கைஸ். அண்ட் அம்மா இருக்காங்க, அக்கா அம்மா தம்பி அண்ட் அங்கே ஒரு குட்டி தம்பி அண்ட் அப்பாவும் மாமாவும் வந்து அங்கே இருக்காங்க. கோபி மெயின் ரோட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் இருக்குது அண்ட் பார்க்குமே இருக்குது. ஃபேமிலி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேசஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நீங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஜி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அம்மா அம்மா சூப்பர். ஆ நீங்கள் பாருங்கள் அப்பா. பாய் வீடியோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டிங் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மிஷின் தான் இந்த போட்டில் போயிட்டுருக்கோம். மோட்டர் போட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ட் கிளைமேட் வந்து கொஞ்சம் ரெயினியாக இருக்குது, ஸோ அதனால் இதில் போயிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா வந்து மேனுவலாக நம்ம கடல் போடுவோம் இல்லைங்களா, அங்கே இருக்க பாருங்கள், அந்த போட்டு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். பாய். எல்லாருக்கும் அள்ளுட்டுருச்சு, எல்லாத்துக்கும் அள்ளுட்டுருச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அண்ணா சீக்கிரம் நிப்பாட்டிட்டாரு, இல்லைன்னா இன்னும் ரெண்டு ரவுண்ட் போயிருப்போம். இங்க அந்த நம்ம போயிட்டாரு போயிட்டாரு அவரு. ஸோ ஒருத்தர் இறங்குறது தான் பாக்கி. பயங்கரமா இருந்துச்சு, நிறைய மீன் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் தேடுறோம், தேடி எங்களுக்கு பின்னாடியே வருது பாருங்க. நீங்கள் அங்கே போட்டால் அங்கே போடலாம், போடு. பக்கோடா போடுறோம். ஆ போயிடுச்சு, அந்த சைடு மீன் இருக்கா? ஆ போடுறா போடுறா போடுறா, அங்கே போடுறா, கொஞ்சம் தள்ளி போடு. ஆ இது 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 காட்டு. ஆ பார்க்க மாட்டா? ஆ போயிட்டு. ஆ போடு. வா, என்ன ஆயத்தில் போடு போடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளே போட போகிறேன், மீன் வரப்போகுது. ஃபேமிலியோட வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போனோம், அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செட் ஆகிட்டோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ பை. ட்ரிப் எப்படி இருந்துச்சு? பை.